ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் கிடைக்க ஆசையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனில் ரவியோட மாமியார் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சண்டை போடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஓனர் வந்து ரவிக்கிட்ட கோவப்படுறாங்க. இதே மாதிரி இன்னொருத்தர் நடந்துச்சுன்னா உன வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் விஜயா வந்து ரோஹினியை பார்க்குறதுக்கு ரூமுக்கு வராங்க. அப்போது வந்து ரோஹினி ஐயோ அவங்க பையனை பற்றி தான் பேச வராங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி விஜயா வந்துட்டு 14 லட்சம் கட்டி அவன் போய் ஃபாரினில் வேலை பார்க்குறதுக்கு, இங்கேவே அதுக்கு ஈக்குவலாக அதாவது அவன் பிஸ்னஸ் பண்ணால் இன்னும் முன்னுக்கு வந்துடுவான், நீ உங்கள் அப்பா கிட்டே கேட்டு வாங்க, 14 லட்சம் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லட்சம் அதிகமாக வாங்கினா பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு ரோஹினி கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு 14 லட்சத்துக்கு இங்கே வழி இல்லை, இதுக்கு மேலே வர வாங்கணுமான்னு நினச்சிக்கிறாங்க. நீ வேணால் அவங்க மாமா கிட்டே ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுகிறேன்னு விஜயா சொல்கிறாங்க. இல்லை அது நல்லா இருக்காது, நானே அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த சீனில் ரவி வந்து ஸ்ருதி கிட்ட சண்டை போடுறாரு. எதுக்கு உங்கள் அம்மாவை ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் அனுப்பி பேச சொன்னேன், அதனால் எனக்கும் எங்கள் ஓனருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, அவர் இது வரைக்கும் என்ன திட்டினதே இல்லை, இன்றைக்கி எல்லோரும் முன்னாடி என்னை திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட சண்டை போடுறாங்க. இதால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் வருது. ஸ்ருதி ரவிக்கிட்ட ஒன்றும் இல்லாத விஷயத்த நீ தான் பெருசு பண்ணிகிட்ருக்க, எங்கள் அப்பா அம்மா கொடுத்த பாஸில் போகிறதுக்கு உனக்கு மனசு வரல, உனக்கு ஈகோ அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிளம்பிடுறாரு. அடுத்த சின்ன ரோஹினி அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு வராங்க வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி. நீ தான் பெரிய ஆளாச்சே, மலேசியாவில் அவங்க அப்பா இருக்காரு, பணத்தை கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதானே நக்கலை அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீ வேற ஏன்டி அப்படின்ட்டு ரோஹினி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆட்டோ ஸ்டாப் பண்ணும்போது நம்ம முத்து வராரு. அவங்கள பார்த்துட்டு ரோஹினியோட ஃப்ரெண்ட் ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க அவரு தானே அப்படி கேட்குறாங்க. எவரு ஒன் புருஷனோட தம்பி தானே, அவன் தான் எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு முத்து நக்கலாக சொல்கிறாரு. வரீங்களா வரலையான்னு கேட்குறாங்க. வேறு ஆட்டோ வர மாதிரி தெரியல சொல்லிட்டு ஏறிடுறாங்க. ரோஹினி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன இதுன்னு விசாரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து போகிறதுக்கு எவ்வளோ காசுன்னு கேட்குறாங்க. இவர் 200 ரூபாங்கிறாரு, 20 ரூபா கம்மி பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ரெண்டு பேரும் முன்னாடியே இறக்கிவிடவான்ட்டு முத்து நக்கலை கேட்குறாரு. இதே அடி கேட்க சொன்னேன், கார் என்னாச்சு, ஆட்டோ ஏட்டுறாருன்னு கேளு அப்படின்னா, இதை கேட்டால் அவர் என்கிட்ட வேறு ஏதாவது வம்புழுப்பார் வேணாம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதை கவனித்த முத்து வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீ எனக்கு கால் பண்ணியாடா, என் ஃப்ரெண்டு வர காரை வாங்கிட்டு போயிட்டு அவன் தங்கச்சிக்கு ஏதோ கல்யாணம் சொல்லிட்டு எல்லோரும் நான் ஏதோ ஆட்டோ ஓட்டுறேன்னு தப்பாக நினச்சிக்கிப்பாங்க அப்படின்ட்டு முத்து சொல்கிறேன். நம்ம ஆட்டோவில் பெரிய பெரிய சவாரெல்லாம் வருது, மலேசியாக்காரங்களாம் வராங்க அப்படின்னு முத்து சொன்னால் செல்வம் புரிஞ்சுக்கிறார். ஓ உங்கள் அண்ணி வராங்களா, அதை அப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமான்ட்டு முத்து சொல்கிறாரு. நம்ம கொஞ்சம் முன்னாடி இறங்கிக்கலாம் ரோஹினி சொல்கிறாங்க, ஏன்னா பியூட்டி பார்லர் அவங்களது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆல்ரெடியுமே முத்துக்கு தெரியும், அது அவங்களுக்கு தெரியல, முன்னாடியே இறங்கிக்கிறாங்க. அங்கே வந்து முத்துக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரை பார்த்து பேசுகிறாரு. இப்படி இருந்தே தம்பி கார் ஓட்டிகிட்டு இருந்த இப்போ ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறத வந்து ரோஹினி மறைஞ்சிருந்து பார்த்துடுறாங்க. இதை வச்சு இவன் ஒரு வழி பண்ணுறப்பவே வீட்டுக்கு போகிற சொல்லிட்டு ரோஹினி கிளம்புறாங்க. அங்கே போய் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி முத்து வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அவன் சின்ன வயசுலேயே அவன் ஃப்ரெண்டு ஆட்டோலாம் எடுத்து ஓட்டுவான் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இல்லை அவர் காரை விற்றுட்டு ஓட்டுறாரு அப்படின்ட்டு ரோஹினி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அவன் எதையாவது ஓட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. என்ன மனோஜ் நீ இந்த மாதிரி பேசுகிற, நான் போய் ஆண்டிக்கிட்ட சொல்கிறேன்ட்டு அவங்கக்கிட்ட போகிறாங்க. ரோஹினி இதே விஷயத்தை போய் விஜயா கிட்டே சொல்கிறாங்க. அவங்களும் அவன் எதையாவது ஓட்டிகிட்டு போகிறான் நமக்கு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ரோஹினி வந்து விஜயாக்கிட்ட அது யார் காசில் வாங்கினது மறந்துட்டிங்களா, அங்கிள் காசில் வாங்கினது தானே, அப்போ அந்த காசு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இல்லை அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. நீங்கள் முத்து வந்தால் கேளுங்கன்னு ரோஹினி சொல்கிறாங்க. அடுத்த நாளுக்கான ப்ரொமோவில் வந்து நீ எப்படி வந்து கார் எங்ககிட்ட சொல்லாமல் விற்கலாம், விற்றா அந்த காசை என்கிட்ட தானே கொடுக்கணும், அந்த காசு எங்கன்னு விஜயா வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு உங்கள் பெரிய பையன் 27 லட்சத்தை தூக்கிட்டு ஓடுனால அந்த காசை வைக்க சொல்லுங்கள், என் காசை நான் இப்போ உடனே தரேன் அப்படின்ட்டு சொல்லவும் எல்லோரும் ஷாக் ஆயிடுறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.